சோ ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஏஆர் கிளவுடெக் அஜ்மல் ரஹ்மான் பேசுறேன். ஓகே நண்பர்களே, இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த வீடியோவை நான் இவ்வளோ நாள் பண்ண அந்த வீடியோ உங்களுக்கு ஓகேவா, இல்லை இப்போ வச்சு இந்த நேச்சர் பிளேஸ் ஓகேவா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்த வீடியோ. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அலைட் மோஷன் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், உங்களுக்கு அந்த வீடியோ யார் பேர் பார்க்கலாம் மறக்காம கீழே கொடுக்குறேன், ஸோ மறக்காம எல்லாம் போய் பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஏஆர் கிளவுடெக்கும் ஏஆர் கிளவுட் பிளாக்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் கொடுங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோவில் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குற முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட லேண்ட்ஸ்கேப் மூட். ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன போது வாட்ஸ்அப்பில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்பு. நம்ம வந்து அலைட் மோஷனில் நம்ம இப்படி வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகவும் நம்ம அதை 90 டிகிரி போட்டு அது பண்ணி, ஸோ நம்ம நிறைய ஆப் ஏற்றிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு நான் நேற்று போட்டேன், அதாவது நேற்று உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் ஆப்பை நான் சொன்னேன்ல, ஸோ அந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு பிடிச்சது எனக்கு தெரியல, பட் பிடிச்சவங்களுக்கு எனக்கு சந்தோஷம். ஸோ அதே ஆப்பில் அதே மாதிரி நம்ம வேற இதில் பண்ண போகிறோம், அது வேரியேஷன் வேகமாக காட்டும், என்ன தெரியல, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் போடுற வீடியோலாம் மேலே உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும், ஸோ நீங்கள் அதை பற்றி நீட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோட்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் லைப்ரரிக்கு போயிடுறேன். லைப்ரரிக்கு போனதுக்கப்புறம் நான் நேற்று உங்களுக்கு ஸ்டெபிளைசிங் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து அதே மாதிரி நேற்று நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொன்னேன். என்ன அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட், அதாவது ஒரு எடிட்டிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சொன்னதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெபிளைசிங் பக்கத்தில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேஷன். ஸோ லேண்ட்ஸ்கேப்பு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, இப்படியே பண்ண அவ்வளோதான், நம்ம அந்த சைடில் அப்படியே லெஃப்ட் சைடில் பண்ண அப்படியே லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது போல் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் பண்ணி நம்ம சேவ் காப்பி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ சேவ் காப்பி ஆயிடுச்சுன்னா நம்மளோட கிளாரிட்டி அதே மாதிரி தான் இருக்கும், கிளாரிட்டி அதே மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து எந்த இதுவும் ஷேக் ஆகாது. ஸோ அதே மாதிரி நம்மளோட அலைட் மோஷனில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா நம்மளோட வீடியோவை ஜூம் பண்ண ஜூம் பண்ண நம்மளோட கிளாரிட்டி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கிளாரிட்டி கம்மியாகி 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 ஒரு இதே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ரோ கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க போல அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் போட்டேன், எனக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்களே மேலே ஸ்க்ரீன் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு இந்த வீடியோவில் கிளாரிட்டி நல்லா தான் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும் போது கூட நம்மளோட வீடியோ உண்மையாகவே பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள் மேட்ரு தான் இது. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சும்மா வீடியோக்குள்ளே போகிறத கிளிக் பண்ணுறோம், இது அப்படியே ரொட்டேட்டாக மாற்றணும், வேலை முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அவங்க போட்டிருப்பாங்க டெலிகிராம் நம்மளோட சேனல் லிங்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணி ஏது பண்ணு உங்களை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படின்னு. ஸோ அது எப்படி பிக்சார்ட்டில் வேறு ஃபாண்ட்லாம் மாற்றணும், எப்படி பர்ச்சேஸ்லாம் பிக்சார்ட்டில் பண்ணணும், நான் எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் நண்பர்களே, பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கொஞ்சம் ஏஆர் கிளவுட் பிளாக்ஸ் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே, பாய்.